ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான வெஜ் தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சட்னியும் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். கலர் நல்லா ரெட் கலரில் வர்றதுக்காக உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 4 மீடியம் சைஸ்டு டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக சுண்டி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வேகட்டும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, தண்ணியும் சுண்டிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூடவே வந்து ஒரு கொத்து கொத்தமல்லியை, ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வைங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சட்னியை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் இருந்தா போதும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்பிளான ஒரு சட்னி, தக்காளி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, சீரகம், சின்ன வெங்காயம், இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி பார்த்தோம். முள்ளங்கியை வதக்கிறதுக்கு ஒரு வடைசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவே, அது கூடவே நான் வந்து இன்றைக்கி 2 முள்ளங்கியை இந்த மாதிரி செதறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கேபேஜ் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கேபேஜை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்லை, அப்படியே வந்து எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். ஏன்னா நம்ம இது வந்து தோசையில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஆயிலே வேக வைங்க. முள்ளங்கியை வதக்கிட்டு தான் நம்ம தோசையில் சேர்த்துக்க போகிறோம். அப்படியே டைரெக்டாக சேர்த்திங்கன்னா ரொம்ப பச்சை வாசடிக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தோசை கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம தோசையில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தோசையில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேபேஜை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து ஆயிலில் டோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பச்சை வாசம் அடிக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசை ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து 1/2 குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெஜ் தோசாக்கு ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து ரா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ்க்கு மேலே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் வந்து இந்த மாதிரி நீல நீளமாக சீவி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்க அந்த ஃப்ளஷ் பார்ட்டை விட்டுட்டு சைடில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க முள்ளங்கி சேர்த்துக்கோங்க.
இது கூடவே நம்ம வந்து வதக்கி வச்ச கேபேஜ் சேர்த்துக்கலாம் கேபேஜ் வந்து நீங்க இந்த மாதிரி ஷேப்ல தான் பண்ணனும் அவசியம் இல்ல நீங்க வந்து டொமேட்டோ மாதிரி நல்ல நீல நீலமா கூட போட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்து கொத்தமல்லி சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் அது கூடவே வந்து பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க விதையோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப காரமா இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மேல லைட்டா நைஸ் உப்பு வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு சைடுல எல்லாம் ஃபுல்லா ஆயில் போட்டுருங்க இந்த மாதிரி வெஜ் தோசை செய்யறதுக்கு நீங்க வந்து நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா நார்மல் தோசைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிசிக்கிற கீழே அடிபிடிச்சிரும் சோ நான் ஸ்டிக் இருந்தா பெட்டர் அதுவும் இல்லாம நம்ம தோசை வந்து திருப்பி போட போறது இல்ல இப்படியே நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்க போறோம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிருங்க நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்ல மூடி வச்சீங்கனாலே தோசை நல்லா வெந்துரும் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு வெந்திருச்சான்னு பாருங்க வெந்திருச்சுனா எடுத்துருங்க சப்போஸ் வேகலனா இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க தோசை நல்லா வெந்திருச்சு இப்போ நீங்க வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட வெஜ் தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து தக்காளி சட்னி கூட ரொம்பவே நல்லா இருக்கும் கார சட்னி கூடயும் நல்லா இருக்கும் நான் தோசை மேல பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் போட்டிருந்தேன் சோ டொமேட்டோ சாஸ்க்கு பதிலா உங்ககிட்ட தக்காளி சட்னி இருந்தா நீங்க அதை கூட டொமேட்டோ சாஸ்க்கு பதிலா போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி